வணக்கம். 9 மணி செய்திகளை விரைவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்றில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அபாரம். முதல் சுற்றில் 6 அணிகளும் வெற்றி பெற்று அசத்தல். தொடர் மழையால் வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியாக உயர்வு. தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் நடவடிக்கை. அனைத்து கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நாளை மறுதினம் ஆலோசனை. சென்னை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய உங்க ஃப்ரீ டைம எனி டைம் பணமா மாத்துங்க. வீட்ல இருந்தே நீங்க இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட கிச்சன் தான் உங்களோட ஃபேக்டரி. ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. மீண்டும் தர்மம் வெல்லும் என பேட்டி. மீண்டும் தர்மம் வெல்லும் வெல்லும் வெல்லும். போக்குவரத்து ஊழியர்களுடன் வரும் 3 தேதி அரசு தரப்பு பேச்சுவார்த்தை. 14 ஊதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நீரில் அடித்துச் செல்லப்பட்ட துர்கையம்மன் கோயில். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். தவறினால் டிசம்பர் வரை அபராதத்துடன் தாக்கல் செய்யலாம். நாடாளுமன்ற முட்டுக்கட்டைக்கு தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை. விலைவாசி உயர்வு குறித்து நாளை மறுதினம் விவாதம் நடத்த முடிவு. ராஷ்டிரபத்னி என கூறியதற்கு மன்னிப்பு கோரினார் காங்கிரஸ் எம்பி அதிர் ரஞ்சன் சௌத்ரி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம். ஐந்தாவது நாளாக இன்றும் தொடர்கிறது 5G அலைக்கற்றை ஏலம். 4 நாள் முடிவில் 1,49,623 கோடியை எட்டிய ஏல மதிப்பு.